शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय। நான் எடுத்துக்கிட்ட யோக மார்க்கத்தில், நான் போய்கிட்டு இருக்கிற யோக மார்க்கத்தில், எனக்கு என்னுடைய இலக்காகிய இறைவனை சென்று அடைவதற்கான அந்த இலக்கில் நான் ஜெயிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இப்போது நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. என்ன அப்படின்னா, யோக மார்க்கத்தில் ஒரு இலக்கு ஒன்று வச்சுருவாங்க. குண்டலினி மேலே போகணும், இல்லை இறைவன்கிட்ட போய் அடையணும், இறைவனோட இறைவனாக நாமளும் கலந்துடணும், இறைவனுடைய திருப்பாதத்தை சென்று அடையணும். இப்படி நிறைய பேருக்கு அந்த இலக்கு மேலே ஒரு ஆசை வந்துடும். வந்ததுக்கப்புறம் அந்த பயணம், அந்த ஆசைக்கான பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பிரச்சனை என்னென்னா, அந்த ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த இடத்துக்கு போய் சேர மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம், அந்த ரீசன் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதை சரி பண்ண தெரிஞ்சிருச்சு, சரி பண்ணுறதுக்கான முயற்சியை எடுத்துட்டோம் அப்படின்னா, இனிமேல் நாம் எடுக்கக்கூடிய அந்த பாதையில் நம்மளால் ஜெயிக்க முடியும். இதுக்கு ரிக்வேதம் வந்து ஒரு சூத்திரம் ஒன்று சொல்லுது. என்னென்னா, மனிதர்களில் மூன்று வகை உண்டு, மூன்று வகையான குணங்களை கொண்டவர்களாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. அந்த மூணு வகையான மனிதர்கள் மூணு வகையான குணங்களோடு இருக்கிறாங்க. அதில் தி பெஸ்ட்டாக எது சரியோ, எந்த மனிதன் சரியோ, எந்த மனிதனின் குணம் சரியோ, அவனால் தான் யோக மார்க்கத்தில், யோக மார்க்கத்தில் சாதிப்பதற்கும் யோக மார்க்கத்தின் எல்லை அடைவதற்கும் சாதகமாக இருக்கும் அந்த மனிதனுடைய குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வேதம் ஒரு ரூட்டு ஒன்று நமக்கு போட்டு கொடுக்குது. என்ன ரூட்டு? முதல் ரூட் என்னென்னா, பட்சி வழி, அதாவது பறவை வழி அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது ரூட் என்னென்னா, மர்கட வழி, அதாவது குரங்கு வழி அப்படின்னு சொல்லுது. மூணாவது ரூட் என்னென்னா, பீப்பிலிக்கா வழி, அதாவது எறும்பு வழி அப்படின்னு சொல்லுது. மனிதர்களுக்கு மூணே மூணு வழியைத்தான் தேர்ந்தெடுக்கிறதுக்கான தகுதியும் குணமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இறைவனை போய் பார்க்கணும், இல்லை குண்டலினி யோகத்தில் ஜெயிக்கணும், ஏதோ ஒரு இலக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்தாச்சு. தேர்ந்தெடுத்த மனிதர்கள் மூன்று வகையான குணங்களை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வேதமே சொல்லுது. முதல் வழி என்னென்னா, பறவை வழி. இந்த பறவைகள் என்ன பண்ணுன்னா, மேலே அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும். பறந்துக்கிட்டே கீழே இருக்கிற ஒவ்வொன்றையும் தனக்கு தேவையானதை அப்படியே பார்த்துக்கிட்டே பறந்துக்கிட்டு இருக்கும். இது எனக்கு தேவையானதா அப்படின்னு பறந்துக்கிட்டே தான் பார்க்கும். அதில் இறங்கி எனக்கு தேவையானது அதில் இருக்குதா, எவ்வளவு இருக்குது அப்படின்னு எல்லாம் பார்க்காது, அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு இடத்துல மூடு வந்து கீழே இறங்கி வரும், தேவையானது எடுத்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு அப்படியே பறந்து போயிடும். இந்த மாதிரி பறவைகள் வழி கொண்ட, பறவைகள் குணம் கொண்ட மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே மேலோட்டமாக ஒரு யூடியூப் வீடியோவோ, இல்லை யாரோ நாலாவது மூன்றாவது மனிதர்கள் சொல்ல கேட்டு, அந்த கேள்வியின் மூலமாக இது சரியாக இருக்குமா, இதை எடுக்கலாமா, இதை பின்பற்றலாமா, இந்த கருத்து சரியாக இருக்குமா, இந்த குண்டலினியை பற்றி இவர் சொன்னது சரியாக இருக்குமா, இல்லை இவர் சொன்னது சரியாக இருக்கிற மாதிரி இருக்கே, இப்படிங்கிற குழப்பத்திலேயே மேலோட்டமாக பறவைகள் எப்படி பறந்து கொண்டே கீழே இருப்பதில் நிஜம் எது, எது பொய்ன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்குதோ, அது மாதிரியான மனநிலை கொண்ட மனிதர்கள் இவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு ரிக்வேதம் சொல்லுது. புரிஞ்சுக்கோங்க, பறவைகள் எப்படி மேலிருந்து கீழே இருக்கக்கூடிய ஒன்றை தேடி, இது சரியா இருக்குமா, இது சரியா இருக்குமாங்கிற குழப்பத்தில் மேல் நோக்கியே போகுதோ, அதே மாதிரி மனிதர்களும் மேலோட்டமாக ஒன்றை பற்றி, இது சரியா இருக்குமா, இது சரியா இருக்குமா அப்படிங்கிற மனநிலையிலேயே கடந்து போயிடுறாங்க. அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. இரண்டாவதாக, மர்க்கட வழி, அதாவது குரங்கு வழி. இந்த குரங்கு என்ன பண்ணுன்னா, ஒரு இடத்துல நிற்காது எப்போவுமே. குரங்கு போலத்தான் மனசையுமே குரங்கைக்கு ஒப்பிட்டு தான் சொல்லுவாங்க. அந்த குரங்கும் மனசும் ஒன்று, ரெண்டுமே ஒரு இடத்துல நிற்காது. இந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருப்பாங்க. இவர் தான் எனக்கான குரு, இவர் சொன்ன ரூட்டு தான் எனக்கானது அப்படின்னு நின்றுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அந்த பக்கம் ஒரு குரு இதை விட எளிமையாக கொஞ்சம் ஈஸியாக சொல்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, இவர் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பக்கம் ஓடிடுவாங்க. அந்த பக்கம் இருந்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, அவரை விட ஈஸியாக எளிமையான மெத்தட் யாராவது சொல்லிட்டாங்கன்னா அங்கே ஓடி போயிடுவாங்க. இப்போ இன்னும் அழகாக சொல்லணும்னா, குண்டலினி யோகத்தில் கீழே இருக்கக்கூடிய எனர்ஜி மேலே போய் சேர்ந்து, இறைவன்கிட்ட சேர்ந்து மேலே இருந்து, அதாவது இந்த கும்பமாகிய இந்த தலைப்பகுதியிலிருந்து அமிர்தம் இறங்கணும் அப்படின்னா, சித்தர்கள் குறிப்பிடக்கூடிய கால அளவு என்னென்னா 12 வருஷம். இப்போ நான் முதல் முதலாக 12 வருஷம் காத்திருந்தால் கும்பாபிஷேகம் உங்கள் உடம்புக்கு பண்ணலாம், அமிர்தத்தை கீழ் நோக்கி இறக்கலான்னு நான் சொல்லுவேன், என்கிட்ட வந்து கொஞ்ச நாள் தெரிஞ்சுக்குவாங்க. திடீர்னு அந்த பக்கம் இன்னொருத்தர் சொல்லுவார்,
பன்னெண்டு வருஷம் தேவையில்லை, என்கிட்ட வந்தால் 12 மாதத்தில் நான் அந்த கும்பத்திலிருந்து அமிர்தத்தை கீழ்நோக்கி இறங்க வச்சிருவேன்னு சொன்ன உடனே என்னை விட்டுட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடுவாங்க. அங்கே போய் கொஞ்ச நாள் அப்படியே பழகிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொருத்தர் திடீர்னு வந்து 12 மாதம் தேவையில்லை, எனக்கு 2 நாள் போதும். இப்படி குரங்கினுடைய மனநிலையில் இருந்து கொண்டு இடம் விட்டு இடம் நிரந்தரமாக நிற்காமல் தாவிக்கிட்டே ஓடக்கூடிய மனநிலை கொண்ட மனிதர்கள், இவங்களும் யோக மார்க்கத்தில் ஜெயிக்க மாட்டாங்க. மூன்றாவதாக ஒரு மார்க்கம், ஒரு மனநிலை என்னென்னா பீப்பிலிக்கா, அதாவது எறும்பு, எறும்பு வழி. இந்த எறும்பு என்ன பண்ணுன்னா எந்த சூழ்நிலையிலையுமே பதட்டப்படாது, நிதானத்தை கைவிடாது, வைராக்கியத்தை கைவிடாது. நல்லா கவனித்து பாருங்கள், எறும்பு புற்று அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உயரத்துக்கு ஒரு எறும்பு புற்று இருக்கும். அந்த எறும்பு புற்றில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லையும் கணக்கு பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான கற்கள் இருக்கும். சின்ன சின்ன குட்டி குட்டி கற்கள் கோடிக்கணக்கில் இருக்கும். அந்த கோடிக்கணக்கான கற்களையும் கொண்டு வந்து சேர்த்து நம்ம உயரத்துக்கு ஒரு புற்றை உருவாக்கியது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கல்லோட சைஸில் இருக்கிற எறும்புகள். இந்த எறும்புகள் என்ன பண்ணுன்னா அந்த இலக்கை, அது மனசுக்குள்ள ஒரு சைஸை அதுவே நினச்சிருக்கும், அந்த இலக்கை அடையும் வரைக்கும் அதனுடைய நிதானத்தையும் கைவிடாது, அதனுடைய பாதையில் அது எடுத்த பயணத்தையும் கைவிடாது. வைராக்கியத்துடன் வெகு நிதானமாக அந்த பக்கம் இந்த பக்கம் கவனத்தை திசை திருப்பாமல் ஒரு இடத்த செலக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த இடத்தில் தான் விரும்பிய வண்ணம் புற்று அமைகிற வரைக்கும் வேறு பக்கம் திரும்பவே திரும்பாது. இது எறும்பினுடைய குணம். இப்போ ரிக்வேதம் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு மனிதனுமே தான் விரும்பிய இலக்கை, தான் தேர்ந்தெடுத்த அந்த இலக்கை சென்று அடைய வேண்டும், ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாச்சு அப்படின்னா பறவை வழியை மறக்க வேண்டும், மர்கட வழி என்று சொல்லக்கூடிய குரங்கினுடைய தன்மையை வழியை மறக்க வேண்டும். மூன்றாவதாக குறிப்பிடக்கூடியதும் வெற்றிக்கு மூல காரணமாக முழு காரணமாக இருக்கக்கூடிய எறும்பினுடைய வழியை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நான் தான் ஒரு விஷயத்த உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கற்றுக் கொடுத்தவங்ககிட்ட என்ன பண்ணணும்னா அந்த கற்றுக்கிட்ட வித்தையை நிதானமாகவும் அதே நேரம் வைராக்கியம் குறையாமலும், இந்த வித்தை எந்த நோக்கத்துக்காக கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த இலக்கை அடையும் வரைக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் கவனத்தை திசை திருப்பாமல் போகிற பாதையில் மட்டுமே கவனம் வச்சு போனால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வேதம் சொல்லுது. யதார்த்த உண்மையும் அதுதான். இப்போ மனிதர்களுடைய மனநிலையை அவசர அவசரமாக ஓடக்கூடிய மனநிலையில் இருக்கிறதுனால மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா என்னை விட ஈஸியாக, ஒன்றை விட இன்னொன்று ஈஸியாக கிடைக்குமாங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும், அப்படியே மேலோட்டமாக தேடக்கூடிய மனநிலை இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய தேடல் நிறைவே முழுசாக முடியவே முடியாது. அவங்களுடைய தேடல் முற்றுப்பெறவே பெறாது. தேடலே முற்றுப்பெறலை அப்படின்னா இலக்கை போய் எப்படி அடைய முடியும்? இலக்கை போய் அடைஞ்சிட்டதாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு மாயையாய்த்தான் இருக்குமே ஒழிய நிஜமாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு குணம் உறுதியாக இருக்க வேண்டும். அது என்ன குணம் அப்படின்னா எறும்பினுடைய குணம். அந்த எறும்பு எப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு இந்த இடம் எனக்கு நல்லா இல்லை பாதி கட்டி முடித்தோடனே அந்த என்றைக்காவது எறும்பு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடிடுமான்னு பாருங்கள், ஓடாது. எறும்பானது தான் எடுத்துக்கிட்ட பாதையில், தான் எடுத்துக்கிட்ட அந்த இலக்கு முடிகிற வரைக்கும் நிதானத்தையும் கைவிடாது. நீங்கள் எத்தனையோ முறை மிதிச்சிருப்பீங்க, நீங்கள் எத்தனையோ முறை அந்த எறும்பை தள்ளி விட்டுருப்பீங்க, என்ன நடந்தாலும் சரி அதனுடைய பாதையில் போகிறத நிதானத்தை விடவே விடாது, வைராக்கியத்தை விடவே விடாது. அத்தனை எறும்புகளும் சேர்ந்து தான் விரும்பிய வண்ணம் அந்த புற்று கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்துல தான் இருக்கும், எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும். இந்த எறும்பினுடைய வழியை பின்பற்றினால் இலக்கை அடைவது, வெற்றி பெறுவது அப்படிங்கிறது மிக மிக எளிமை என்று ரிக்வேதம் குறிப்பிடுகிறது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் எந்த வழி வேணுங்கிறத தான் மட்டுமே முடிவு செய்ய முடியும். நல்ல வழியை தேர்ந்தெடுத்து வெற்றியை மிக எளிதாக்குறதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஓம் நமஃ சிவாய.